தமிழர்களுக்கென்று தனித்துவமான ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது. அது அரசியலிலும் சரி, கலை பண்பாடு சார்ந்த சமூக விடயங்களிலும் சரி, அதன் தனித்துவம் என்றுமே மாறாதது. காலத்துக்கு காலம் எமது மரபுகளிலே மாற்றம் ஏற்படுவது இயல்பு. அவ்வாறு மாற்றம் ஏற்பட்டிருப்பினும் சமகாலத்தில் கதைக்கும் போது அந்த காலத்தில என்று தொடங்குவதை நாம் பலமுறை அவதானித்திருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த காலத்திலேயும் இந்த காலத்திலேயும் என்ற நிகழ்ச்சியை நாம் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். இதனை வழங்குபவர்கள் கதிரவன் த. இன்பராஜா அவர்களும் அகரம் சே. துஜியந்தன் அவர்களும். அந்த காலத்தில் அகரம் சொந்தக்காரர்கள் வீடுகளுக்கு வந்தா, வாங்க மச்சான், வாங்க பெரியப்பா, வாங்க மாமி, வாங்க மாமி, வாங்க மாமா என்று கூட்டிக் கொண்டு பாய போட்டு இதுங்க மாமா வந்த வாரம் என்று ஓடி போய் புள்ள செம்புக்குள்ள தண்ணியை கொண்டு கொண்டு வைக்கிறதும், பத்திலாக்கு வட்டாவை கொண்டு வைக்கிறதும், அங்கால நில்லுங்க மாமா தோடம்பள்ளி தண்ணி கரைக்கிறது என்று சொல்றது, நேற்று அங்க சோறாக்கி வச்சிருந்த கொண்டு வந்த பனங்கா பணியாரமும் பலகாரம் இருக்கின்ற கொண்டு வாரது என்று கொண்டு ஓடி வாரதும். இப்படியான ஒரு விருந்தோம்பல், அன்பு இருந்தது, பாசம் இருந்தது. மாமா இப்படி சுகமா, மாமி போட்ல இருந்து எப்ப வந்தவன், உமண்டா சுக நல்ல விசாரிக்கின்ற ஒரு பண்பாடு இருந்தது. இந்த காலத்துல கதிரவன் அப்படி எல்லாம் எங்கடா நடக்குது? இந்த காலத்துல ஒரு சிறைச்சாலை போல மதில கட்டி பெரிய கேட்ட போட்டு அதுல ஒரு பெரிய ஊட்ட போட்டு கேட்டில கடினாய் கவனம் என்று ஓட்டும் போட்டு வீட்டுக்குள்ள சிடிசி கேமராவை பூட்டி போட்டு அதுல ஆறு வாரான்ட்டு எட்டி எட்டி பாதி போட்டு புள்ளைய கூப்பிட்டு வீட்டை ஒருவரும் இல்லன்னு சொல்லி உள்ளன்னு சொல்ற காலம் தானே கதிரவன் இது. இப்ப சரியா சொன்னேன் அகரம். இருந்தாலும் அந்த காலத்துல உண்மையிலே நான் பெரும்பாலும் பார்த்திருக்கிறேன், இங்கால எழுவான்கர பக்கம் இருந்து படுவாங்கர பக்கம் போனா வா மெனே என்று கூப்பிட்டால் அந்த மெனே என்று சொல்றதுல உச்சம் காலிருந்து உள்ளம் தலைவர அந்த ஒரு அழகான ஒரு அன்பு ஊர் குளிர் சாதன பொட்டியை கொண்டு தலையில தூக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். அப்படியான ஒரு அன்பு. நாடங்கா தேங்காய்ச்சி நாக்கு ருச்சி யானகரி தோடம்பல தண்ணி தொண்டை ஆளுகிறங்க முதல் அப்படி சொல்ற அளவுக்கு அன்பா கவனிப்பாங்க. அது மட்டுமில்ல, குத்தரிசி சோறு குளத்தி மீன் குழம்பு நம்மட கையால குத்தி அரிசி சோறாக்கி குளத்துல மீன் அந்த மீனை பிடிச்சி பொரியல் உளுவ மீன் சுண்டல் அங்கால மீன் குழம்பு அப்படியாக அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. இப்ப குத்தரிசி யாரு தின்றது? குத்தூசிர பிரியாணிய படவடந்து விழுங்கி போட்டு குத்தரிசிய குத்தரிசி சோறு ஆறு தின்றது. குத்தூசி பிரியாணிய வாக்கிய போட்டு வளவளண்டு தின்று போட்டு வந்து அப்படியே கலகலகலண்டு சட்டி எடுத்து போட்டு புள்ளிகள் சுத்தி திரியுது. நீ சொன்னா கதிரவன் நாடங்க எல்லாம் இப்ப நஞ்சா போயிட்டா இல்லா நஞ்சடிச்ச சாமான் நஞ்சடிச்சு சாப்பிட்டு 50 வயசுக்கு 60 வயசு 70 வயசுல நீ சொன்ன மாதிரி இருந்தாங்க. இப்ப 40 வயசுல இருக்கிறதும் கஷ்டமா இருக்கிறா. எல்லாம் நஞ்சி சாப்பாடையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் தின்று போட்டு நம்ம கெதியா போய் சாக போறோம் போல இருக்கு. அந்த காலத்திலேயும் இந்த காலத்திலேயும் அகரம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூழ் குடத்தடி கஞ்சி கடப்படி சோறு சொன்னடம். சோறு இருக்குதானே அகரம். அந்த காலத்துல வயல்வெளிக்கு போறாக்கள் பாரிய வேலை செய்ய போறாக்கள் எல்லாம் பெரும்பாலான ஆக்கள் அழகாக இரவு சமைச்ச சோறுக்குள்ள தண்ணிய ஊத்தி வச்சு காலையில அதை நல்லா தேங்காய் பூவை போட்டு பிதஞ்செடுத்து தண்ணி சோறு ஒரு கோப்பை அடிச்சிட்டு போனாங்கடா பாருங்க அகரம். எல்லாரும் உடம்பு ஜிம்முக்கு போன மாதிரி தான் இருக்கானு. இப்பதானே தொழுதுண்டு அங்கே இங்கே ஆடுது. கதிரவன் இப்ப ஆறு தண்ணி சோறு தின்றா. தண்ணி சோறுண்டா என்னண்டு கேக்குது நம்மட புள்ள எழுப்ப. இப்ப கடப்படிக்கு வார ஆட்டோவுல வார பேக்கரி சாமான வாங்கி வாய்க்கோ பலபலந்து போட்டுட்டு அப்படியே ஒரு நூடிச்ச வாங்கி அப்படியே கொதிகண்ணில போட்டு பாஸ்போர்ட்டோ பாஸ்போர்ட் போட்டுட்டு பிள்ளைகள் கடகடந்து ஓடுதுகள். நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் இதுகளுங்க சாப்பிடுதுகள். அந்த கொத்து ரொட்டி இந்த பரோட்டா அந்த சாமான் இந்த சாமான் கண்டது கடிவை எல்லாம் வாங்கி வாய்க்குள்ள போட்டுட்டு இந்த பிள்ளைகள் போய் திரிஞ்சா எங்க இப்ப ஆஸ்பத்திரிக்கு எந்த பிள்ளைய முந்த நாள் கொண்டு போய் குத்துனா ரத்தம் காணாதன் ரத்தங்காணாதென்று சொல்லுறான் வைத்தியம். என்னடா ரத்தம் காணாதென்று பார்த்தா நல்ல சாப்பாடு கொடுக்கலையாம். நான் நல்லா தான் சாப்பாடு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தான் என்ன கேட்கிற சாப்பாடு முழுதும் என்ன சாப்பாடு சாப்பாடு சம்சா கிழங்கு பொறி வடைய அது இதெல்லாம் தின்னுது சோத்த விட்டுது. அப்ப இதை தின்றா எப்படி இந்த புள்ள உருப்படும்? இதுதானே அகரம் சொல்றேன். அந்த காலத்துல அழகா சாப்பிட்டாங்க நல்ல சாப்பாடு, ஒரு இயற்கையான சாப்பாடு, ஒரு கலப்படம் இல்லாத சாப்பாடு, மருந்தடிக்கப்படாத சாப்பாடு, நல்லா சாப்பிட்டாங்க. 12 பிள்ளைகள் பெற்றாங்களா இல்லையா சொல்லுங்க அகரம். பெற்றாங்க தானே?
நல்லா பெத்தாங்க. ஒரு ஓலை குடியிருப்புல இருந்து 12 பிள்ளைகளையும் பெத்து ஒரு நோய் நொடி இல்லாம ஒரு கஷ்டம் இல்லாம சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இப்ப 12 பிள்ளைகள் பெத்தாங்கன்னு நீ சொல்றா, அந்நேரம் பெக்க பெக்க சுகமா இருந்தது, இப்ப முக்க முக்க கஷ்டமா இருக்கே பிள்ளைகளுக்கு, அதால ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனன்னு கேட்கானுகள், சீசர் செய்கிறார்கள் கை வைத்து, சும்மா பக்க போறார்கள் கை வைத்து, எல்லா பிள்ளைகளும் சீசர் செய்கிறதுக்கு கை வைத்து நிக்கிறது. இப்ப அப்படி காலமா போயிட்டு கதிரவன், இப்ப நம்ம இப்ப எல்லாத்துக்கும் இந்த நஞ்சி சாப்பாடும் அதுவும் இதுவும் தான் காரணம். நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கொள்றேன். அந்த காலத்துல மாமி மச்சால் என்று கதைச்சி அன்பா உபசரிச்சு நீ சொன்ன நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும். இப்பத்தைய பிள்ளைகளுக்கு இது தெரியுமா? இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைகள் நம்மட சொல் பேச்சுகள் எங்க கேக்குது? நானும் நீயும் கதைச்சி என்ன ஆக போகுது? ஆனா இதையாவது கதைச்சி நம்ம ஆட்டாமைய தீர்த்து கொள்வோம். கதிரவன், இந்த பேஸ்புக்ல கேக்குற இவர் கேப்பாரா? அப்ப நான் நேரம் போகுது, கிளம்புவோமா? அப்ப இந்த காலத்துல நம்ம கதையை கேட்க என்னண்டா அகரம், நமக்கு அந்த காலத்து பாரம்பரிய மரபுகளை அபிஷேகங்கள் நம்ம பின்பற்றி வந்தோம் என்றுனா ஒரு மாதிரி நோய் நொடி துன்ப துயரங்கள் அதுல இருந்து குறைஞ்சு கொள்ளலாம்னு. ஓ, நானும் நேரம் போகுது, நாளைக்கு கிளினிக்ல சந்திப்போம் தாரம்பி. இதுல அந்த காலத்திலேயே இல்லாம இருந்தால் இருக்கும் சீனி இருந்தா பிரஷர் இருந்தா பனிஷர் இருந்தா ஒன்றும் வழிய வரல. இந்த காலத்துல தானே அப்ப வாரன் வாரன் கதிரவன். சரி சரி வாரன். ஓ